என் இனிய உலக தமிழ் மக்களே, நாணயங்கள், அந்தத்தலைகள் மற்றும் பணத்தாள்கள் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த கோவில் மணி மாதிரி இருக்கக்கூடிய குறியீடையும் அழுத்திக்கோங்க. இன்று நாம் பார்க்க இருப்பது 25 பைசா 9வது ஆசிய போட்டி நாணயத்தின் இன்றைய மதிப்பு. 25 பைஸ் 9th ஏசியன் கேம்ஸ் காயின்ஸ் பிரைஸ் ஆர் வேல்யூ. 25 தம்பிடி 9வது ஆசிய போட்டி நாணயத்தின் இன்றைய மதிப்பு. இந்த நாணயத்தின் படம் கீழே காட்டப்பட்டிருக்கிறது. இந்த நாணயமானது 1982 அச்சடிக்கப்பட்டது. என்னுடைய பழைய காணொலிகளிலே கூறியிருக்கிறேன், பைசா என்பதை சுத்த தமிழில் தம்பிடி என்று அழைத்தனர் என்று. இதை இந்திய அரசால் திரும்ப பெற்றுக்கொள்ளப்பட்ட வருடம் 30 ஜூன் 2011 ஆகும். நாணயங்களை மொத்தமாகவும் சில்லறையாகவும் இரண்டாக பிரித்துதான் விற்பனை செய்வர். அதில் சில்லறை விற்பனையாளர்கள் 4ஆக பிரித்து விற்பனை செய்வர். அந்த 4 ஒவ்வொரு வகையாக பார்ப்போம். முதல் வகை, பழுப்பு நிறம் படிந்திருக்கும் அல்லது மோசமான நிலையில் இருக்கும் நாணயத்தின் விலைப்பட்டியல். 5 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. சில்லறை விற்பனையில் 2வது வகை, சுமாராக இருக்கும் நாணயத்தின் விலைப்பட்டியல். 10 ரூபாய் முதல் 25 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. இது நாணய குறியீடுகளுக்கு ஏற்ற போல் விலையில் சிறுமாற்றங்கள் இருக்கலாம். பார்ப்பதற்கு புதியது போன்று இருக்கும் தரத்தின் நாணய விலைப்பட்டியல். 25 ரூபாய் முதல் 60 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. இது நாணய குறியீடுகளுக்கு ஏற்ற போல் விலையில் சிறுமாற்றங்கள் இருக்கலாம். பி அல்லது ஹச் அல்லது சி போன்ற நாணய குறியீடுகள் இருந்தால் அதன் விலைப்பட்டியல் 600 ரூபாய் முதல் 1400 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. இதே நீங்கள் மொத்த விற்பனையில் வாங்கினால் அதன் விலைப்பட்டியலை பற்றி பார்ப்போம். 10,000 நாணயங்களாக மொத்த விற்பனையில் வாங்கினால் மொத்த நாணயத்தின் விலையானது 25,000 ரூபாய் முதல் 30,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. 1,000 நாணயங்களாக மொத்த விற்பனையில் வாங்கினால் மொத்த நாணயத்தின் விலையானது 3,500 ரூபாய் முதல் 4,500 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. இந்த மொத்த விற்பனையை வாங்கும் போது சில்லறை விற்பனையில் கூறிய முதல் 3 கலந்ததாக இருக்கும். மோசமான நிலை, சுமாரான நிலை மற்றும் புத்தம் புதிய ரகம். நான் ஒரு நாணய சேகரிப்பாளர் மட்டுமே. நாணயங்கள் வாங்குவோனோ விற்குவோனோ இல்லை. இந்த காணொலி உங்களை பிடிச்சிருந்தா விருப்பம் தெரிவிங்க. ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கத்துப்பட்டு உங்கள் சந்தேகம் எழுதுங்க. உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க. வரலாற்று கதைகள் தொடரும். நன்றி.